ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வடிவு கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகாயில் ஊறுகாய். நான் அதுக்கு நீளமாக இருக்கிற பச்சை மிளகாயை இது மாதிரி கழுவிட்டு இந்த வடித்தட்டில் வடிகட்டி மூணு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கால் கிலோ மிளகாய் இருக்கும். இப்போ வந்து பூண்டு இஞ்சியை தட்டி இந்த ஒன்று ரெண்டாக தட்டுற மாதிரி தட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இது மாதிரி குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய் நிறையா இருந்துச்சுங்களா வீட்டில், அதனால் இது மாதிரி செஞ்சு பார்ப்போமேன்னு தோணுச்சு. இந்த குறகுறப்பு இருந்தால் போதும். இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு, புளி கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடணும். சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா ஊறிக்கும். ஊறிட்டு இந்த மாதிரி வடிதட்டில் தான் நான் மிளகாயெல்லாம் தண்ணி வடிகட்டி கழுவிட்டு தண்ணி வடிகட்டி இது மாதிரி மிக்சிங் பவுலில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி பச்சை மிளகாய் ஊறுகாய் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் நடக்கும்போது, போகும்போது, வரும்போதெல்லாம் நாக்கில் தொட்டு தொட்டு வச்சு அப்படி சூப்பராக சாப்பிடுவீங்க. இப்போ வந்து அந்த ஊறுகாய்க்கு வெந்தயம் ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு, கடுகு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து கொஞ்சம் மெரூன் மாதிரி வரும்போது கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டையும் வச்சோம்னா கடுகு சீக்கிரம் பொரிஞ்சிரும், வெந்தயம் லேட் ஆகும், அதனால் அப்படி செஞ்சுக்கலாம். அப்புறம் புளியை நல்லா கரைச்சி திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது பாருங்கள், கொஞ்சம் வறுத்துருச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகும் வந்து சடச்சடன்னு பொரியிற அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா வறுபடும். அது வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஊறுகாய் தாளிக்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். அப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அந்த ஊறுகாய்க்கு தகுந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க. பெருங்காய பொடி சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தட்டி வச்சுருக்கேன் தோலெல்லாம் எடுத்துட்டு, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மெரூன் கலர் வரும்போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது வந்து என்னோடய ஐடியாவில் பச்சை மிளகாய் ஊறுகாய் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு, அதனால் இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பூண்டு இஞ்சி வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் பேஸ்ட்டை தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, நல்லா ட்ரையாகவே ஓட்டினீங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது நல்லா ஃப்ரை பண்ணி மணக்கிக்கோங்க. இது நல்லா வறுத்து விடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலையே வந்து கொஞ்சம் நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம்தான் புளி ஊற்றணும். இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருந்தது இந்த ஊறுகாய். எல்லோரும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்திக்கிட்டேன், ரெண்டரை. கொஞ்சமாக மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த ஏதாவது ஒரு கிருமியெல்லாம் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் மஞ்சத்தூள் வந்து கிருமியை அழிக்கும். வயிற்றில் வந்து இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றதுனால காரமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் சில பேர் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நிறையா சாப்பிட்ருவாங்க. அப்போ வந்து புண்ணாகாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடி. இது கூட வந்து கொஞ்சமாக வரமிளகாய் தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை நீக்கிடலாம், வரமிளகாய் தூள் வேண்டாம்னா. இப்போ வாயில் வச்சு பாருங்கள் உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிட்டேன். வரமிளகாயிலே, சாரி, பச்சை மிளகாயிலே காரம் இருக்கும், ஆனாலும் வரமிளகாய் தூள் வந்து அந்த கலர் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூனில். இந்தளவு போதும். இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கோ. இந்த வரமிளகாய் தூள் வந்து கலர்ஃபுல்லுக்காக போட்டேன். பச்சை மிளகாய் வந்து தைராய்டை சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் இந்த ஊறுகாய் போடுறேன். இது நல்லா வணங்கும் போது புளி ஊற்றிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க, கசடெல்லாம் இல்லாமல். இது நல்லா கிளறி விடுங்க. புளி வந்து எவ்வளோ இருந்தாலும் ஏற்றுக்கும் பச்சை மிளகாய் ஊறுகாய்.
நீங்கள் இன்னும் கூட புளி வேணும்னா ஊற்றிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு வந்துருச்சு. வேக வேக தண்ணி விட்டு வரும், பயப்படாதீங்க. இப்போ வந்து இந்த பொடியை, கடுகு, வெந்தயத்தை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். நான் அம்மியில் நுணுக்கிட்டு வந்தேன். இது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க வாசனைக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சடச்சடன்னு தெரிக்கும், தக்காளி ஊறுகாய் மாதிரி தெரிக்கும். அதனால் இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோடனே வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்திக்கோங்க. அஸ்கா சர்க்கரை போடாதீங்க. வெல்லம் தான் தூக்கி கொடுக்கும் ஊறுகாய்க்கு. நல்லா இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து கடிக்கும்போது கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த ஊறுகாய். இது என்னோடய ஐடியாவில் நான் ஊறுகாய் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எண்ணெயெல்லாம் சுண்டி ஓரத்தில் அப்படியே நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க. எண்ணெய் கக்கி வரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி வரணும். இப்போ இதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் இல்லை, கடையில் வாங்கிட்டு வந்து தான் ஊற்றணும். அது ஊற்றுனதுக்கப்புறம் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு வேக வச்சுட்டு. 3 புளிப்பு, இனிப்பு, காரம், 3 சுவையும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஊறுகாய் சூட்டபுளாக இருக்கும். சுகர், பிபி இதெல்லாம் உங்களுக்கு வராது. தைராய்டையும் சரி செய்யும் பச்சை மிளகாய். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அரை டம்ளர் நல்லெண்ணெய் ஊற்றினேன். பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக கிடச்சிருக்கு நமக்கு. எண்ணெயெல்லாம் ஓரத்தில் கக்கி வருது. இது இட்லி கூட சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப சுடுது. ஆறுனதுக்கப்புறம் தொட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.